ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிஏ சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு மோட்டிவேஷனல் பர்சனை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தால் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு வீடியோக்கும் இதை தான் நீங்கள் மாற்றணும் அந்த மாதிரி ஏதாவது கமெண்ட்டில் உங்களுக்கு தோணுச்சுன்னா அதை வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நியூயார்க் டைம்ஸ் அமெரிக்காவின் அதிகம் சம்பளம் பெறும் டெக் நிறுவனங்கள் அவங்களோட சிஇஓக்களின் பட்டியலை வெளியிட்டுள்ளது. அந்த சிஇஓ யாருங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். மதுரையில் 1972 பிறந்து சென்னையில் சாகவார் வித்யாலயா ஸ்கூலில் படித்து, தென் வானவில் பள்ளியில் 12th முடிச்சுட்டு ஐஐடியில் காரக்பூரில் ஜாயின் பண்ணி டிரான்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் முதல் பட்டதாரி பட்டம் பெறுறாரு. ஸோ அவர் வேறு யாரும் இல்லை, நம்ம கூகுள் சிஇஓ சார் தான், சுந்தர் பிச்சை சார். ஸோ அவரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ அவர் எப்படி கூகுளில் ஜாயின் பண்ணார், என்னென்ன பண்ணார், பண்ணி எப்படி இவ்வளோ பெரிய உயர்ந்த இடத்துக்கு போகிறாரு அப்படிங்கிறதான் இந்த ஃபுல் வீடியோலையும் நம்ம பார்க்க போகிறோம். 2004 வந்து கூகுளில் ஜாயின் பண்ணி கஸ்டமர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட்டில் வந்து ஸோ ஒரு முக்கிய பெரிய பங்காற்றுறாரு. ஸோ அவர் வந்து சர்வீசஸ்யா சிஇஓ ஆஃப் கூகுள். ஸோ அதில் வந்து ஒரு தலைமை செயலதிகாரியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இந்த மாதிரி அவர் ஒர்க் பண்ணிகிட்ருக்கும்போது ஸோ நெக்ஸ்ட் அவர் என்ன ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, 2013 வந்து ஆன்டின் ரூபின் அப்படிங்கிறவங்க வந்து அவங்களோட பதவி விலகினதுக்கப்புறம் இந்த மாதிரி பதவிக்கு யாரடா கொண்டு வருது அப்படின்னு அவங்க யோசிக்கும் போது, ஸோ இவரோட ஒர்க்கு வந்து ரொம்பவுமே ஒரு எஃபெக்டிவாக இருந்திருக்கு. ஸோ அதனால் நெக்ஸ்ட் அந்த ஒர்க்குக்கு வந்து இவர் வராரு. இவர் வந்து ஆண்ட்ராய்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜாயின் பண்ணுறாரு. ஜாயின் பண்ணி கூகுள் மேப்ஸ் ரிசர்ச், குரோம்ஸ் அட்வர்டைசிங், ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஹெட் ஆஃப் த கூகுள் ஆப்ஸ், ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஹெட்டாக ஆகுறாரு எல்லா ஆப்ஸுக்குமே. ஸோ அப்படி ஆகும்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறாங்கன்னா, கூகுள் ஆப்ஸ் வந்து அதோட சகோதர இதான ஆல்பபெட்டோட ரெண்டும் இணையுது. அப்படி இணையும் போது 2019 வந்து லாரி போஜ் மற்றும் சார் பிரிடன் அவங்க வந்து பதவி உள்ளதுக்கப்புறம் நம்ம கூகுள் சிஇஓ சார் அந்த பொறுப்பேற்றுக்கிறாரு. பொறுப்பேற்றுக்கிட்டு ஆல்பபெட், கூகுள் ரெண்டு நிறுவனத்துக்குமே போத் சிஇஓ ஆகுறாரு. ஆகி அவரோட ஆனுவல் இன்கம் பார்த்திங்கன்னா 2145 crore ஆனுவல் இன்கம் பர் டே. பார்த்தீங்கன்னா 5.87 crore வந்து பர் டே சம்பளமாக வாங்கிட்டுருக்காரு. இது எதுக்காக நான் சொல்கிறேன்னா, நம்ம வந்து பெருமைப்பட வேண்டிய விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் சாதாரண ஒரு மதுரையில் பிறந்தவர் இன்றைக்கி நியூயார்க் நகரத்தில் அமெரிக்காவில் ஒரு கூகுள் சிஇஓவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அது நம்ம பெருமைப்பட வேண்டிய விஷயம். அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடந்த 5 வருஷத்தில் வந்து 80,000 crore வந்து சம்பாதிச்சிருக்காரு. 80,000 crore சம்பாதிச்சிருக்காரு. 80,000 crore எத்தனை ஜீரோனே கூட தெரியாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது, தெரிஞ்சுக்க நம்ம முயற்சி பண்ணணும். நம்மளை மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் பிறந்தவர் தான் இவ்வளோ பெரிய இடத்துல சாதிச்சிருக்காரு. நம்மளும் நம்மள ஒருத்தவன் அந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்து நம்ம சாதிக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு இன்னைக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் ஃபோனில் டேட்டா முடிஞ்சிட்டு, ஸோ அதனால் எல்லாருக்கும் டாட்டா பாய் ஃப்ரெண்ட்ஸ்.